வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் சனி ஞாயிறு முழு ஊரடங்கு அமலாகுமா? சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழகத்தில் கொரோனா தினசரி பாதிப்பானது பல ஆயிரங்களை கடந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 24,000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் இரவு நேர ஊரடங்கு மற்றும் வார இறுதி முழு முடக்கம் ஆகிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு 10 நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் தினசரி நோய் தொற்று பாதிப்பில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி எதுவுமே இல்லை. அதே 24,000-25,000 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதனால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இன்னும் கட்டுக்குள் வராததால் முழு ஊரடங்கை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் தங்களது தொழில்களுக்கு செல்ல இருப்பதால் தமிழகத்தில் இன்னும் சில கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதை தவிர இரவு நேர ஊரடங்கில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் மக்கள் நடமாட்டம் இருப்பதை கண்காணித்த அரசு பேருந்து போக்குவரத்து சேவையை நிறுத்த வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அமலில் இருக்கும் முழு ஊரடங்கை சனிக்கிழமைகளிலும் செயல்படுத்த வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் முழு ஊரடங்கு விதிக்கப்பட வாய்ப்புகள் இல்லை என்று அரசு தெரிவித்துள்ள நிலையில் ஊரடங்கு குறித்த கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்று ஊரடங்கு சம்பந்தமான பல முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.